மின்கட்டணம் உயர்த்தப்பட்டக்கூடிய நிலையில் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை விட்டுக் கொடுப்பவர்கள் கூடுதலாக 450 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படவுள்ளது. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேலுமுருகன். வேலுமுருகனுடைய பின்னணி என்ன? மின்கட்டணத்தை வேண்டாம், இலவச மின்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த பேராமீட்டர்ல வருவாங்க, அவர்களுக்கு எப்படி கணக்கீடு என்பது இருக்கும்? என்னுடைய பின்னணி என்ன வேலுமுருகன்? முறை வந்து கடந்த மாதம் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அந்த தகவலின் அடிப்படையில், அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது புதிய மின் கட்டணத்தை மின்சார வாரியம் தற்போது அமல்படுத்தியிருக்கிறது. இந்த மின் கட்டணம் தற்போது கிட்டத்தட்ட 51% அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அப்பொழுதே வந்து மின்சார வாரியத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த இலவச மின்சாரத்தை தானாக முன் வந்து விட்டுக் கொடுப்பவர்களுக்கு வந்து வழங்கலாம், கிட்டத்தட்ட 159,000 கோடி கிட்ட வந்து மின்சார வாரியம் தற்போது கடனில் தத்தளிக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கு சிரமப்பட்டு தான் இது போன்ற இலவச திட்டங்களை வந்து அறிவித்திருப்பதாக தற்போது மின்சார வாரியம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது நமக்கு ஒரு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த 100 யூனிட் மின்சார இலவச அந்த மின்சார திட்டத்தில் வந்து விட்டு கொடுப்பவர்கள் கூடுதலாக 450 ரூபாய் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தற்போது மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவர்கள் தற்போது எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை, முழுமையாக அது இலவசமாக இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த கைவிடக்கூடிய முறையில் அவர்கள் இணைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் 450 ரூபாய் செலுத்த வேண்டும். 200 யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட தற்பொழுது வந்து 225 ரூபாய் தற்போது செலுத்தலாம். ஆனால் இந்த 100 யூனிட் மின்சாரம் வந்து அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் 675 ரூபாயாக கட்டணம் என்பது மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதே போல் 300 யூனிட்டுக்கு 1,125 ரூபாயும், அதே போல் 400 யூனிட்டுக்கு 1,576 ரூபாயும், 500 யூனிட்டுக்கு 2,025 ரூபாயும், அதே போல் 800-900 அந்த அளவுக்கு பயன்படுத்தும் பொழுது 800 யூனிட்டுக்கு 5,000 ரூபாயும், அதே போல் 900 யூனிட்டுக்கு 6,000 ரூபாயும் தற்போது கூடுதலாக ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு ஏற்ப கிட்டத்தட்ட 450 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டிய சூழல் இருப்பதாக தற்போது மின்சார வாரிய அதிகாரிகள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதற்கான ஒரு பணிகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. எப்படி இதை வந்து விட்டு கொடுக்க வேண்டும், அதே போல் யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிலிட்டி என்ற அந்த விவரங்கள்லாம் தற்போது சேகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து இந்த 100 யூனிட் மின்சார திட்டத்தில் பெருமளவில் பயன்படுகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2,30,00,000 காடுகளுக்கும் தற்போது இந்த பயன் அப்படிங்கிறது போய் சேரக்கூடிய வகையில் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த திட்டம் மூலமாக பயன்பெற வகையில் இருக்கக்கூடிய நிலையில் அதை தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இதை வந்து அமல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 1,30,00,000 மக்கள் இதில் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வு இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்கள் அதை அந்த மனநிலையில் இருக்கிறார்களா என்பதை ஒரு ஆய்வு நடத்திய பிறகு இதை வந்து அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதற்கான பணிகள் துவங்கியிருப்பதாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 100 யூனிட் மின்சாரத்தை கைவிடக்கூடியவர்கள் 450 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும் என்று மின்சார வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தேவபுரி. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது விருப்பம் உள்ளவர்கள் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை விட்டுக் கொடுக்கலாம் என்ற ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்தது. அதை ஏற்று விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு 450 ரூபாய் கூடுதல் கட்டணம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்தி விரும்புகிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.